ஹே மை லவ்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா 2022 வெளியான செப்லானி உந்தி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஸ்டோரியில் நம்ம ஹீரோ திருமணத்துக்கு முன்னாடி ஒரு விபத்தில் வித்தியாசமான ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அதனால் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் படம். இது ஒரு படம் கிடையாது கைஸ், இது நம்ம எல்லோருக்குமே ஒரு பாடம் தான். நம்மளை சுற்றி ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, தயவு செஞ்சு கண் திறந்து பாருங்கள், இல்லாட்டி நம்மளோட எதிர்காலமும் இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்றத இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு தெலுங்கு வாதியாரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப கிளாஸ் ரூம்குள்ள நுழைஞ்ச இங்கிலீஷ் வாதியாரு, நீங்க கிளாஸ் எடுத்தது போதும், இப்பெல்லாம் யாருக்கும் தெலுங்குல இன்ட்ரெஸ்டே கிடையாது, இங்கிலீஷ்ல போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதா இருக்குது, அதனால நான் இந்த கிளாஸை டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் அப்படிங்க போது, நீங்க உங்களுடைய போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும் பாக்குறீங்க, நான் என்னோட போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண வேணாமா அப்படின்னு கேட்கும் போது, நான் தான் சொல்றேன்ல பசங்களுக்கு தெலுங்குல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க என்ன மாணவர்களே அப்படின்னு கேட்கும் போது, பசங்க எல்லோருமே ஆமா ஆமா தெலுங்கு வேணாம் இங்கிலீஷ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா அதுல ஒரே ஒரு மாணவன் மட்டும் கையை தூக்கி எனக்கு தெலுங்கு வேணும், தெலுங்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த பையன் தாங்க நம்ம ஹீரோ. இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ ஈவினிங் பாத்தீங்கன்னா சின்ன பசங்களை எல்லாம் வீட்டு மாடியில் உட்கார வச்சு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. தெலுங்குல இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பெரிய பெரிய மன்னர்கள்லாம் வந்து தெலுங்கு இந்தியாவுடைய கிரேட்டஸ்ட் லாங்குவேஜ்ல ஒன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழ்ல மகாகவி பாரதியார் சுந்தர தெலுங்கு அப்படின்னு தான் மென்ஷனே பண்ணுவாரு. இப்பேற்பட்ட ஒரு லாங்குவேஜை நீங்க ஏன்டா கத்துக்க மாட்டேன்றீங்க அப்படிங்க போது, நீங்க என்னடானா தெலுங்கு கத்துக்கோங்கன்னு சொல்றீங்க, ஸ்கூலுக்கு போனா தெலுங்குல பேசினா 500 ரூபாய் ஃபைன்ன்றாங்க, இப்போ நாங்க தெலுங்கு கத்துக்கிட்டுமா இல்ல இங்கிலீஷ் கத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டு பசங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுறானுங்க. சைஸா நம்ம வடக்கு நண்பர்கள் வேற எங்க லாங்குவேஜ் கத்துக்கோங்க அப்படின்னு உள்ள வராங்க. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ வேலைக்கு கிளம்புறாருங்க. இவர் ஒரு ஜேர்னலிஸ்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதே சமயம் அவரோட வருமானத்துக்காக பைக் டாக்ஸியும் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ பைக்ல ரைடுக்கு வந்த அந்த ஒரு பொண்ணு உங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படிங்கும் போது, நான் ஒரு சேனல்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த சேனலை பார்க்குறவங்களையே நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, அதுல என்ன வேற நோட் பண்ணியிருக்கிறீங்க, சந்தோஷம் அப்படின்ட்டு கிளம்புறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ரீச்சே ஆகாத ஒரு சேனல்ல தான் ஹீரோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எப்படியாவது அந்த சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்றதுக்காக ஒரு அரசியல்வாதியை சந்திச்சு கான்ட்ரவர்சியலான கொஸ்டின்ஸை கேட்டால் இந்த இன்டர்வியூ டிவி சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்ட்டு ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டு கேமராமேனும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரசியல்வாதியை சந்திக்கிறதுக்காக போகிறாங்க, அப்பாயின்மெண்ட்டு வாங்குறாங்க. அவரும் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கெல்லாம் தயாராக தான் இருக்கிறாரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு கொஸ்டின்ஸை கேட்க ஆரம்பிக்கும் போது, இருப்பா இரு நீ என்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நான் எழுதி வச்சிருக்கிறேன், நீ அந்த கொஸ்டினை கேளு, அதுக்கு மட்டும் தான் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க கொஸ்டின்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கும்போது, யாருப்பா மக்களை பற்றி நான் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்றது மேட்டர் கிடையாது, மக்கள் என்ன பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றது தான் மேட்ரு, நான் எழுதி கொடுத்த கேள்வியை கேளு இல்லாட்டி கிளம்பு அப்படின்னு சொல்ல, முதல் கேள்வியே 24 மணி நேரமும் ஓயாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு எப்ப ரெஸ்ட் அப்படின்னு கேள்வி. உடனே ஹீரோ திரும்பி கேமராமேனை பார்க்க, அவர் இவரு மூஞ்ச பார்க்க, அந்த அரசியல்வாதி சிரிக்காம பதில் சொல்றாரு, செத்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்ட்டு. ஹீரோக்கு அந்த இன்டர்வியூல இன்ட்ரெஸ்டே கிடையாது, எல்லாமே அந்த அரசியல்வாதிக்கு பாசிட்டிவான குவஸ்டின்ஸா இருக்குது. கடுப்பாயிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் கிளம்புறாங்க. ஒரு சின்ன கேமராவை அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க, போய் எடுத்துட்டு வந்து சொல்ல ஹீரோ எடுக்கிறதுக்காக போறாரு. அப்ப அந்த அரசியல்வாதி ஒரு நபர் கிட்ட 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு, அதுல 10 கோடி ரூபாய் இவருக்கு கமிஷன் வரப்போகுது, ஒருவேளை அந்த கேமராவில் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குமோ அப்படின்னு அரசியல்வாதி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனை பொண்ணு பாக்குறதுக்காக மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. இந்த மாப்பிளைக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம், ஒரு லக்ஸுரியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்ணு மாதிரி வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க ப்ராமிஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோனுடைய அப்பா சொல்றாரு, நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்களா வேணா இருந்துட்டு போங்க, நான் ஒரு புக்கு கொடுப்பேன், அதுல இருக்கக்கூடிய போயமா படிச்சு அதுக்கான அர்த்தத்தை சொன்னா மட்டும்தான் நான் வந்து என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, அது என்ன ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளையும் அந்த புக்கை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல தெலுங்கு போயம் தான் இருக்குது, அதுக்கு அர்த்தம் இவருக்கு சொல்ல தெரியலனா கூட பரவாயில்ல, ஒழுங்கா படிச்சாது காமிச்சிருக்கலாம், அதை காமெடியா எடுத்துக்கிட்டு விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒழுங்கா அவருக்கு படிக்க கூட தெரியல, ஆனா இங்கிலீஷ் ரொம்ப ஃப்ளூயண்டா பேசுறாரு, அதே சமயம் நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணி மாசம் 3 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமா இவர் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்ப நம்ம ஹீரோனுடைய அப்பா சொல்லிடுறாரு, தாய்மொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவனுக்கு எப்படி என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும், எப்படி அவன் என் பொண்ணை நல்லா பார்த்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கும், அதனால நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சம்பந்தத்தை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஹீரோனுடைய அப்பா பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளைக்கு முதல் தகுதியே தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவனா இருக்கணும் அப்படின்றது தான். இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, வீட்டுல இருந்து தன்னுடைய அம்மாக்கு கால் பண்றாரு, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறாங்க. இல்லம்மா சப்பாத்தி ரெடி ஆயிட்டு இருக்கு, இனிமேல் தான் சாப்பிடணும், நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் சாப்பிட்டேன், என்னடா எப்ப பார்த்தாலும் சப்பாத்தியே சாப்பிட்டுட்டு இருக்க, வேற எந்த ஃபுட்டுமே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா அவங்க கூட இருந்தா மட்டும்தான் சாப்பிட முடியும், இந்த உலகத்துல எனக்கு பிடிச்ச ரெண்டே விஷயம், ஒன்னு நம்ம வீடு, ரெண்டாவது நீங்க, இந்த வீடு ஆபத்தில் இருக்குது, சீக்கிரமா கடன்ல இருந்து மீண்டு வரணுமா, அதுக்காக தான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது ஹீரோடைய அம்மா ரொம்ப எமோஷனலாக அழுதுருவாங்க அப்படின்னு பேச பேச ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கேமராமேன் கிட்ட பணத்துக்கு ஏற்பாடு பண்றதுக்கு முயற்சி பண்றாரு, ஆனால் வட்டி எல்லாம் ஓவர்ரா உன்னால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோட மேனேஜரும் ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டை கண்டுபிடி அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோன் பைக் டாக்ஸி புக் பண்றாங்க, நம்ம ஹீரோ தான் பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கிறாரு. ஹாய் காட்டின உடனே நம்ம ஹீரோனும் ஹாய் சொல்றாங்க, உங்களுக்கு இல்லைங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கிற கடவுளுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோனை பிக்கப் பண்ணி வந்துட்டு இருக்கும்போதே சிக்னலில் ஒரு பொண்ணு வந்து காசு வேணும் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ காசுலாம் கொடுக்காதீங்க அப்படின்னு
மொபைல் எடுக்கிறாரு, நான் கொடுப்பேன் உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துட்றாங்க. ஹீரோனை கொண்டு போய் ட்ராப் பண்ண உடனே அவங்க 70 ரூபாய்க்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுறாங்க. பேலன்ஸ் அப்படின்னு சொல்ல சொல்ல ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. நைட்டு நம்ம ஹீரோ வேலை பார்க்குற சேனலில் இவரே இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறாரு. ரோட்டில் குழந்தைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு காசெல்லாம் கொடுத்து என்கரேஜ் பண்ணாதீங்க, அவங்களுக்கு சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுங்க. அதே சமயம் ஃபேஸ்புக்கில் நாங்கள் ஒரு பேஜை கிரியேட் பண்ணியிருக்கிறோம், அந்த பேஜில் அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா யார் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், வேறு யாரோ ஒருத்தர் கூட உதவி பண்ணுவாங்க. இனிமேல் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கும்போது இதைத்தான் அவன் காலையில் சொல்லியிருக்கிறான், நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த பொண்ணை பார்த்தா அதே இடத்துக்கு ஹீரோயின் போகிறாங்க. அந்த பொண்ணை ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோடும் பண்ணுறாங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு பொம்மையும் வாங்கி தராங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் தெரிய வருது அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா யார் அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா கிட்ட அந்த குழந்தைய சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட மேனேஜர் ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு கண்டென்ட்டை ரெடி பண்ணு அப்படின்ட்டு. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது, யார்கிட்ட இருந்ததுன்னா இந்த அரசியல்வாதி கிட்ட இருந்து, இந்த மாதிரி நான் பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கல அந்த எவிடன்ஸ் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோ நான் ரெக்கார்ட்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. பேச பேச அந்த அரசியல்வாதி ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. இப்போ நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோடைய லவ்வர் வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரிசப்ஷனில் சொல்கிறாங்க. லவ்வரா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகிறாரு. ஹீரோட ஃப்ரெண்டும் எனக்கு தெரியாமல் எப்படா ஒரு பொண்ணை காதலிச்சா அப்படின்னு சொல்லும்போது எனக்கே தெரியாது இருறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே வராரு. வந்து பார்த்தா நம்ம ஹீரோன் தான் வந்திருக்கிறாங்க. நீங்களா அன்றைக்கி உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு 30 ரூபா சேஞ்ச் கொடுக்காமே வந்துட்டேன், அதுக்காக தான் வந்திருக்கிறீங்களா அப்படின்னு 30 ரூபா நீட்டை. இந்த 30 ரூபா வச்சு டீ குடிக்கலாமா, என் கூட வரீங்களா அப்படிங்கும்போது ஹீரோவும் வராரு. ரெண்டு பேரும் டீ ஷாப்பில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணதுனால அந்த குழந்தை சேஃபாக அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோ ஸ்மைல் பண்ணுறாரு. எதுக்கு ஸ்மைல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ரிசப்ஷனில் அவங்கள வந்து லவ்வர் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கும்போது, ஆமாம் நான் தான் சொல்ல சொன்னேன் நீங்கள் சிங்கிளாக கமிட்டடா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பண்ணேன், நீங்கள் சிங்கிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அதே சமயம் எந்த பொண்ணும் ஒரு பையனை ஈஸியாக தன்னோட லவ்வர்னு சொல்ல மாட்டா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதில்ல அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ எனக்கு நல்லாவே புரியுதுங்க, ஆனால் எனக்கு லவ் பண்ணுறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, என் சுட்டுவேஷன் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க நான் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கெல்லாம் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோக்கு லோனே அப்ரூவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ ஹீரோடைய வீடு கடனில் இருக்குது, அந்த கடனை சரியாக கட்டல அப்படின்னா சீக்கிரமாக அந்த வீட்டை ஜப்தி பண்ணிடுவாங்க. பைக் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பஸ்ஸில் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒருத்தன் சில்மிஷன் வேலையில் ஈடுபட்டு இருக்கிறான், அவனை அடித்து உடனடியாக போலீஸ்க்கு தகவல் கொடுக்க போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட விசாரணை பண்ணும்போது இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை, நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. ஏங்க நான் கண்ணால் பார்த்ததுனால தானங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கும்போது, இல்லைங்க கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தா என் மானமே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ போலீஸ் ஆஃபீஸருடைய டைமை வேஸ்ட் பண்ணியிருக்க அப்படின்னு உன்னை தான் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் கை தூக்குறாங்க. இந்த மாதிரி அவன் என்ன தான் டீஸ் பண்ணால் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரியான நேரத்தில் என்னை காப்பாற்றினீங்க இல்லாட்டி என்னை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை உங்கள் இடத்துல வேறு யார் இருந்திருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன், ஆனால் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்காகலாம் நான் பண்ணல, ஏன்னா அப்படி நினச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு ஹீரோனை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாம் நல்லபடியாக தாங்க போயிட்டுருக்கு. இந்த சுச்சுவேஷனில் பேங்க்காரங்க நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு போயிட்டு, இன்னும் 15 நாள் தான் டைம், அதுக்குள்ளே நீங்கள் பணத்தை கொடுக்கல அப்படின்னா இந்த வீட்டை ஜப்தி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போது நம்ம ஹீரோ வேலை பார்க்குற அந்த டிவி சேனலோடைய ஓனர் வந்து ரொம்ப சென்சிட்டிவான கண்டென்ட் எடுத்து அப்லோட் பண்ணலாம், சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம ஊரில் ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கிறாரு, மறைமுகமாக நிறையா நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் மீடியா முன்னாடி வரவே மாட்டேன்றாரு, அவர் எப்படியாவது மீடியா முன்னாடி கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகும், நான் பர்சனலாக மக்கள் கிட்ட கருத்து கணிப்பில் ஈடுபட்டேன், எல்லோருமே வந்து அந்த ஒரு பிஸ்னஸ் மேனை டிவி சேனல் முன்னாடி கூட்டிகிட்டு வாங்க, அவர் பேசினார்னா தொழில் பண்ணுற எல்லோருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் கிட்ட எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஃபஸ்ட்டு நம்மளால் முடியும், நம்மளால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டோம்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் மேன் எந்த டைமில் வாக்கிங் போவார், அவருக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்னு பக்காவாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடறாரு. காலையில் அவர் ஜாகிங் போவார், அங்கே போய் பார்த்தா அன்றைக்கி அவர் வரவே இல்லை. அவருக்கு அவருடைய விவசாய நலங்கள் ரொம்ப பிடிக்கும், அங்கே தான் போய் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், அங்கே போய் பார்த்தாலும் அவர் வரவே இல்லை. சரி வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு செக்யூரிட்டி கேட்டால் அவர்லாம் பார்க்க முடியாது, அவர் காலையில் காரில் வருவார் அப்போ வேணா பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, காலையில் ஒரு லக்ஸுரி கார் ஒன்று வெளியே போகுது, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு, அவரை பிடிக்க முடியல. பின்னாடி ஒரு கார் ஆரன் அடிச்சுட்டு இருக்கு, யாருன்னு பார்த்தா அவர் அம்பாசிட்டு இருக்காரு. உடனே எகத்தாலுமே இவர் வழி விட்டுட்டு வராரு, ஏன்டா இப்படி சாரோட கார் முன்னாடி பிரச்சனை பண்ண அப்படிங்கும் போது, அம்பாசிட்டு காரிலே அவர் இருந்தார் அப்படிங்கும் போது, ஆமாம் அவர் சிம்பிளான ஒரு ஆள் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவர் பக்கத்தில் இருந்தும் அவர்கிட்ட பேச முடியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ ஊருக்குள்ளே குடிகாரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. குடிகாரங்க தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கே சேஃப்டி கிடையாது, கவர்மெண்ட் அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த வழியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் மேன் அம்பாசிட்டு காரில் வந்திருக்கிறாரு, அது ரிப்பேர் ஆகிடுச்சு, நான் வேணால் வேறு கார் அரேஞ்ச் பண்ணவா சார் அப்படின்னு அந்த கார் டிரைவர் கேட்க, இந்த காரை தவிர வேறு எந்த கார்லையும் நான் போக மாட்டேன்னு தெரியாதா, நான் நடந்தே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்து இந்த குடிகாரங்க போராட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிடறாரு. போலீஸ்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோருமே அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இவரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வெளியிருக்கிற யாருக்குமே இவர் தான் அந்த மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்றதே தெரியாது. ஆனால் ஹீரோ ரிசர்ச்
பண்ணதுனால இவர் தான் அந்த பிஸ்னஸ்மேன் தெரிஞ்சு போச்சு. உடனடியாக அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களெல்லாம் டைவர்ட் பண்ணி அந்த ஒரு பிஸ்னஸ்மேனை காப்பாத்துறாரு. அவர் நம்ம ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, யார் என்ன பண்ணுறேன்னா எனக்கு தெரியல, ஆனால் நீ மட்டும் இன்னைக்கு எனக்கு உதவி செய்யாமல் இருந்திருந்தனா என்னோட கௌரவமே பாழா போயிருக்கும், இத்தனை வருஷம் சேர்த்து வச்சிருந்தது எல்லாமே ஒரு செகண்டில் காலியாயிருக்கும், இந்த பிளாங்க் செக்கு உனக்கு எவ்வளோ வேணுமோ எழுதிக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறாரு, சார் எனக்கு பணம்லாம் வேண்டாம், நான் G7 அப்படின்ற நியூஸ் சேனலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றே ஒன்று தான் சார் வேணும், உங்களோட இன்டர்வியூ. நீங்கள் மீடியா முன்னாடியே வரது கிடையாது, நீங்கள் மீடியா முன்னாடி வந்து மக்கள்கிட்ட பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கும் போது, இங்கே பாருப்பா ஒன்றே ஒன்று சொல்லிட்டா, நீ என் கூட பேசணும் அப்படின்னா வா, நம்ம ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணலாம், நிறையா பேசலாம், ஆனால் இன்டர்வியூ மட்டும் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ எனக்கு இந்த பணமும் வேணாம் சார் அப்படின்ட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்பிடுறாரு. ஹீரோ அவரோட ஆஃபீஸ்க்கு ரீச் ஆன உடனே ஹீரோட மேனேஜர் ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாரு. என்னாச்சு அப்படிங்கும் போது, இந்த மாதிரி அந்த பிஸ்னஸ்மேன் கால் பண்ணாரு, பேசினது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சாமா, அதனால் நாளைக்கு நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக வராரு, நீ ப்ரிப்பேராரு, நீ தான் இன்டர்வியூ எடுக்க போகிற, ஸோ உன்னோட ஃப்ரெண்டு தான் கேமராமேன் அப்படின்னு சொல்ல, அந்த சந்தோஷத்தில் நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு குடிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோயின் கால் பண்ணுறாங்க, நம்ம லவ் மேட்டரை நான் வீட்டில் பேசிட்டேன், அப்பா வந்து ஓகே சொல்லிட்டாரு, நாளைக்கு 12 மணிக்கு நான் மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு, ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே நான் வந்துடுறேன், காலையில் இன்டர்வியூ இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் 12 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஒரே நாளில் 2 நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஹீரோ ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ட்ரங்க் அண்ட் ட்ரைவுக்கு போலீஸ்காரங்க செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு நான் வேகமாக வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு வேகமாக ஓட்டிட்டு போய் முன்னாடியே கீழே விழுந்துடுறாரு. ஹீரோக்கு அந்த இடத்துல பயங்கரமாக தலையில் அடிபட்டுருதுங்க. அப்புறம் போலீஸ்காரங்க ரெண்டு பேர்த்தையுமே தூக்கிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சிடறாங்க. உடனே ஹீரோடைய ஃப்ரெண்டு மேனேஜருக்கு கால் பண்ணி எங்களை கூப்பிட்டு போங்க அப்படிங்கும் போது போலீஸ் ஸ்டேஷனில் சிக்னேச்சர் போட சொல்கிறாங்க. அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு சிக்னேச்சர் போட்டுறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கிறுக்கி வச்சுட்டு போகிறாரு. ஒரு வேளை போலீஸ் மேலேயும் என் மேலேயும் கோமா இருக்கான் போல அப்படின்னு வீட்டுக்கு போன உடனே ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நான் நாளைக்கு காலையில் போய் லைட்டிங் எல்லாம் செட் பண்ணிட்டு உனக்கு கூப்பிட்றேன், அப்புறம் வந்தால் போதுண்டா அப்படின்னு சொல்ல, காலையில் ஹீரோ எழுந்திரிச்சு ரெடி ஆகிறாரு. இந்த அரசியல்வாதி கால் பண்ணி என் சம்மந்தப்பட்ட ஃபுட்டேஜ் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு மிரட்டுறாரு. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு லாங்குவேஜில் பேச ஆரம்பிக்கிறாருங்க. கீமாமாச்சி பத்தத்ரோ அப்படின்னு கொரியன் ஸ்லாங்கில் பேசுகிறாரு, அது கொரியன் லாங்குவேஜே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு, சிக்னலில் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. அவங்க கிட்டையும் இதே மாதிரி புரியாத லாங்குவேஜில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களும் கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு மேனேஜர் மூலமாக கால் பண்ணுறாரு, இந்த மாதிரி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, எப்படா வருவே அப்படின்னு கேட்கும்போது இதே மாதிரி தான் புரியாத லாங்குவேஜில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ சாம்பார் பாத்திரத்தை கொடுக்க போகிறானாமா சார், கொடுத்துட்டு வந்துடுவேன் சொல்கிறான் அப்படிங்கும் போது, டே கெஸ்ட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் வராமல் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கும் போது, வந்துருவான் சார் அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு மேனேஜரை சமாதானப்படுத்த, கடைசியில் எப்படியோ நம்ம ஹீரோ ஸ்டுடியோக்கு வந்துடுறாரு. ஏன்டா லேட் அப்படின்னு கேட்கும்போது அதே மாதிரி புரியாத லாங்குவேஜில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. என்னடா இவன் பேசுகிறான் அப்படிங்கும் போது, ஏதோ டென்ஷனில் இருக்கான் போல சார், வாங்க நம்ம எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டிங்கு கேமரா எல்லாமே செட்டப் பண்ணிட்டாங்க. ஹீரோவும் கோட்லாம் மாட்டிக்கிட்டு ஜம்முன்னு வந்து உட்காந்துட்டாரு. அந்த இடத்துக்கு இந்த பிஸ்னஸ் மேனும் வந்திருக்கிறாரு. எந்த ஒரு டிவி முன்னாடியுமே இவர் போய் உட்காந்ததே இல்லை, இதுதான் முத முறையாக வந்திருக்கிறாரு. வணக்கம் சொல்கிற வரைக்கும் ஹீரோ தலையாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. முத கேள்வி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு, புரியாத லாங்குவேஜில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உடனடியாக எல்லோருமே கம்யூனிகேட் பண்ணுறாங்க, இங்கே பாரு லைவ் போயிட்டுருக்கு, இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்காது அப்படின்ட்டு. ஆனால் திரும்ப திரும்ப அவர் புரியாத லாங்குவேஜ்லேயே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் அந்த பிஸ்னஸ் மேன், இங்கே பாருப்பா நீ ஆசைப்பட்டு கூப்பிட்டதுனால நான் வந்திருக்கிறேன், கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தாத அப்படிங்கும் போது திரும்ப திரும்ப ஹீரோ பேசிக்கிட்டே இருக்கிறாரு. கடுப்பான இந்த பிஸ்னஸ் மேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ ஹீரோடைய மேனேஜரும் கேமராமேனும் வந்துட்டு, என்னடா இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்ட, உன்னோட விளையாட்டுத்தனத்துக்கு அளவே இல்லையாடா அப்படின்னு கேட்கும்போது, திரும்ப திரும்ப நம்ம ஹீரோ அதே மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோட மேனேஜருக்கும் ரொம்ப கோபம். அப்போ டைமை பார்த்துட்டு, ஐயோ இந்த மாதிரி ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கான டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அடிச்சு பிடிச்சி அங்கிருந்து ஓடுறாரு. ஹீரோனும் ஹீரோனுடைய அப்பாவும் ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கம்மா இன்னும் அந்த பையனை காணும் அப்படிங்கும் போது, வந்துருவாருப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. வந்த உடனே நமஸ்காரமெல்லாம் வைக்கிறாரு. அப்போவே நம்ம ஹீரோனுடைய அப்பா, உன்னை பற்றி நிறைய விஷயத்த என்கிட்ட இவ சொன்னாப்பா, உன்னை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான், எனக்கு உன்ன பிடிச்சிருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தில் இருக்கிறத படித்து இதுக்கான அர்த்தத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்க, நம்ம ஹீரோக்கு தான் தெலுங்குனா ரொம்ப பிடிக்குமே, அதில் இருக்கக்கூடிய கவிதைகள்லாம் படிச்சிருக்கிறாரு. உடனடியாக அந்த கவிதையை டீகோட் பண்ணி அர்த்தத்தை சொல்கிறேன்ற பேரில் அந்த புரியாத லாங்குவேஜில் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, கொரியன் ஸ்லாங் மாதிரி இருக்குது, ஆனால் அது கொரியன் கிடையாது. இவர் அர்த்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஹீரோனுடைய அப்பா, என்னப்பா சொல்கிறேன், நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல அப்படிங்கும் போது, ஹீரோன் விளையாடாத ஒழுங்காக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நீ தனியாக வேணா போய் அவட்ட பேசிட்டு வாப்பா அப்படின்னு ஹீரோனுடைய அப்பா அந்த ஸ்பேஸை கொடுக்குறாரு. உடனடியாக நம்ம ஹீரோன், என்னுடைய அப்பா கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண, நீ என்னடானா இப்படி நடந்துக்கிட்டு இருக்க, ஒழுங்காக வந்து அவர்கிட்ட பேசு அப்படிங்கும் போது மறுபடியும் அதே மாதிரியே பேசுகிறாரு. ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே ஊற்றிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, என்னடா நமக்கு நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது, ஒரு கும்பல் நம்ம ஹீரோவை கடத்தி கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த அரசியல்வாதி தாங்க. ஒழுங்காக அந்த கேமராவில் இருக்கக்கூடிய மெமரி கார்டை கொடுத்துரு, வீடியோ ரெக்கார்ட் பண்ண எவிடன்ஸை கொடுத்துரு அப்படின்றாங்க. உண்மையிலேயே நம்ம ஹீரோ அந்த வீடியோவை ரெக்கார்டே பண்ண கிடையாது, சும்மா வச்சிருந்த கேமராவை தான் தூக்கிட்டு வந்தாங்க. இப்போ ஹீரோ அந்த புரியாத மொழியில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு
வளரிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அரசியல்வாதி என்னடா வளரிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு, நம்மளை பார்த்து பயந்துட்டான், அதைத்தான் அவன் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. ரீசெண்டா ரீல்ஸ்ல ஒரு வீடியோ பார்த்தேன் கைஸ், அது ஒரு பொலிட்டிக்கல் வீடியோ தான். ஸ்டேஜ்ல ஒரு பொலிட்டிக்கல் லீடர் பாத்தீங்கன்னா ஹிந்தியில சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதை இன்னொருத்தர் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டிரான்ஸ்லேட் பண்றவர் வேற கட்சிக்காரர் போல, அவர் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு. இது பொலிட்டிக்கல் பிரச்சனையெல்லாம் தாண்டி பார்த்த உடனே குபீர்னு ஒரு சிரிப்பு வந்துருச்சு. யோ அந்த ஆள் ஏதோ சொல்றாரு, நீ என்னையா சொல்ற அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ நிறைய லைக்ஸ் வாங்கியிருந்துச்சு. சரி, பேக் டு த ஸ்டோரி. இப்போ நம்ம ஹீரோவோட மேனேஜர் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்ற சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனால் மட்டும்தான் இந்த சேனலில் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கிறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு அன்னைக்கு நைட்டு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. டாக்டரும் இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டுன்னு எல்லாமே எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட பேசினாலே ஹீரோ புரியாத ஒரு லாங்குவேஜில் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோடைய அம்மா ஹீரோக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு ஃபோன் எடுக்கவே இல்லைன்னு ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, ஏன்ப்பா அவன் ஃபோனே எடுக்க மாட்டேன்றான், என்னாச்சு இந்த மாதிரி பேங்க்காரங்கெல்லாம் வந்து மிரட்டிட்டு போறாங்க அப்படிங்கும் போது, அவன் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறதுனால தான் ஃபோன் எடுக்கவே இல்லை, நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வந்து நேராக பேங்க்குக்கு போறாரு. அவருடைய அக்கௌண்ட்டில் ஒரு 4 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, அதை அவங்க அம்மா அக்கௌண்ட்டுக்கு மாற்றி ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இவருக்கு பேச வரமாட்டேது, அதாவது இவர் புரியாத லாங்குவேஜில் பேசுறதுனால பேங்க்காரங்களுக்கு புரியல, ஏதோ சைகிலேயே புரிய வச்சிடறாரு. அவங்களும் இந்த ஃபார்ம் எழுதிட்டு வந்து கொடுங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் அப்படிங்கும் போது இவருக்கு அவருடைய தாய்மொழியில் எழுதுறதுக்கு கூட வரமாட்டேதுங்க. இவருக்கு இருக்கிறாரு, அதனால தான் போலீஸ் ஸ்டேஷன்லையும் அன்னைக்கு நைட்டு சைன் போடுறதுக்கு பதிலாக கிரிக்கிட்டு வந்திருக்கிறாரு. நம்ம சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஜீவன் தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. ரெஸ்டாரண்ட்டில் நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் ஹீரோ வந்திருக்கிறாரு போல அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோ புரியாத லாங்குவேஜில் பேசும்போது ஹீரோன் டென்ஷன் ஆயிடுறாங்க. மன்னிப்பு கேட்க வந்தேன்னு பார்த்தா இங்கேயும் வந்து விளையாட்டுத்தனத்தை காட்டிட்டு இருக்கிறியா, வெளியே போ அப்படின்னு சண்டை போட்டு ஹீரோனை அனுப்பி வச்சிடறாங்க. இப்போ ஹீரோவை தேடிக்கிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் ஒரு பக்கம் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா பார்க்கறதுக்காக ஆட்டோவில் ஏறினா ஆட்டோக்காரர், நீ என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு பாதிலே இறக்கி விட்டுறாரு. ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கடவுளை பார்த்து ப்ரே பண்ணார் இல்லையா, அந்த கடவுள்கிட்ட போயிட்டு அந்த புரியாத லாங்குவேஜ்லேயே வந்து இவரோட கஷ்டத்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு டாக்டரோடைய போர்டு ஒன்று இருக்குதுங்க. அவர் ஏதோ நியூரோ சயின்டிஸ்ட் போல, அவர்கிட்ட போயிட்டு தான் பிரச்சனை எடுத்து சொன்னால் அவர் புரிஞ்சுப்பார், அதுக்கான சொல்யூஷனை கொடுப்பாரு அப்படின்னு அவரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா என்னப்போ அவன் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இவர் பார்த்தீங்கன்னா அதே புரியாத லாங்குவேஜில் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிடுறாரு, என்னோட நேரத்தை வீணடிக்காத, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல, சரி விடு இந்தா உன் பிரச்சனை என்னன்றதை எழுதி காட்டு அப்படிங்கும் போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வாங்கி அப்படியே கிறுக்கிறாரு. இவன் பைத்தியக்காரனாக இருப்பான் போல அப்படின்னு டாக்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு லேடி வந்து தன்னோட கணவன் கிட்ட சைன் லாங்குவேஜில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த லேடியை உள்ள கூட்டிட்டு வந்து சொல்றத அவர்கிட்ட தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல, அந்த லேடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நானும் என்னோட ஃப்ரெண்டும் பைக்கில் வந்துகிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டோம், அப்போ என் தலையில் அடிபட்டுருச்சு, அதுக்கப்புறம் மற்றவங்க பேசுறதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் நான் பேசுறது மற்றவங்களுக்கு புரிய மாட்டேது, என்னால் எழுதவும் முடியல, எனக்கு தெலுங்கு தெரிய மாட்டேது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கையெடுத்து கும்பிடுறாரு. அப்போ தான் அந்த டாக்டருக்கு இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான கேஸ் மாட்டியிருக்கு அப்படின்றதே தெரிய வருது. உடனடியாக ஹீரோடைய சர்க்கிளில் எல்லோருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து என்னை மன்னிச்சிரு, புரிஞ்சிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற நானே உன்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கான ட்ரீட்மெண்ட் ஏற்பாடெலாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின்ட்ட காட்டுறாங்க. இந்த மாதிரி உலகத்தில் பல்வேறு இடங்கள்ல நடந்திருக்கு. ஒரு ரஷ்யன் லேடி ஒரு கார் விபத்தில் ஆக்சிடென்ட் ஆகுறாங்க. அந்த விபத்துக்கு அப்புறம் அந்த ரஷ்யன் லேடி உக்ரைன் லாங்குவேஜ் பேச ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களுக்கும் உக்ரைனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் ஆட்கள்லாம் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா இது அவங்களுடைய முன்ஜென்மோ, அதனால தான் இப்படி பேசுறாங்க போல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உக்ரைன்ல இருந்து ஒரு பர்சனை கூட்டிட்டு வந்து உங்களுக்கு ரஷ்யன் லாங்குவேஜ் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு கேஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு பொண்ணு ஒரு லாங்குவேஜ் பேச ஆரம்பிச்சிருக்கிறா. அந்த லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜே கிடையாது அப்படின்றது தெரிய வந்திருக்குது. அவங்க குணப்படுத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவங்க மனநல பாதிக்கப்பட்டுட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கிற லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அதை வச்சு நம்ம ஹீரோவை குணப்படுத்த முடியும். பட் அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜே இல்லை அப்படின்னா கஷ்டம் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இப்போ ஒரு நிபுணர் வராரு, அவர் முன்னாடி நம்ம ஹீரோ உட்கார வச்சு பேச சொல்றாங்க. நீ பேசுப்பா, என் கம்ப்யூட்டர்ல அது எந்த லாங்குவேஜ் கூட மேட்ச் ஆகுதோ அதை வச்சு உனக்கு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோ என்ன பேசுறது அப்படின்னு கேட்கறாரு. இவ்வளோ ஷார்ட்டாலாம் பேசினா வந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியாது, நிறைய பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ என்ன பேசுறதுன்னு கேட்கறாரு. இவர் தான் புரியாத லாங்குவேஜில் பேசுறாரு, அவர் என்ன பேசுறாருனே ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு புரியவே இல்லை. உடனே ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோயின் மேல தோல் மேல கையை போட்டு எங்க பேர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, கண்டபடி ஹீரோ கத்த ஆரம்பிச்சிடறாரு, போதும் போதும் இதுவே போதும், இதை வச்சே மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்றாங்க. அப்படி மேட்ச் பண்ணது மூலமா இவங்க எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதுதான் நடந்திருக்குது. ஹீரோ பேசுற ஒரு லாங்குவேஜே இல்லை அப்படின்றது தெரிய வருது. இப்போ ஹீரோனுடைய அப்பா ஹீரோ பார்த்தினா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக வீட்டுக்கு போறாரு. அங்கே போய் பார்த்தா செவுத்துலலாம் நிறைய தெலுங்கு வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி இருக்குது, அதே சமயம் நிறைய தெலுங்கு புத்தகங்கள்லாம் இருக்கு. அதை வச்சே வந்து இவனுக்கு தெலுங்கு பற்று இருக்கு, இவனுக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஸோ ஹீரோனுடைய அப்பா கொஞ்சம் இனிஷியேட் எடுத்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதன் மூலமா ஹீரோனுடைய அப்பா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. டாக்டர் கிட்ட
சொல்கிறாரு. நீங்கள் சொன்னீங்கல்ல இவன் பேசுறது ஒரு லாங்குவேஜே கிடையாது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது ஒரு லாங்குவேஜ் தான். லாங்குவேஜ் ஹிமாலயாஸில் ஆதிவாசிங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு லாங்குவேஜ். அந்த ஒரு லாங்குவேஜ் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா அந்த லாங்குவேஜ் பேசுகிற ஒரே ஒரு நபர் மட்டும்தான் இப்போ உயிரோடு இருக்கிறாரு. கடைசியாக அவரை நான் மீட் பண்ணும்போது அவருக்கு 97 வயது, இப்போ அவருக்கு 104 வயது இருக்கும். அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் அவர் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹீரோவை காப்பாற்ற முடியும். இல்லாட்டி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அவன் மென்டலி பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. ஒரு லாங்குவேஜ் கம்ப்யூட்டரில் ஃபீட் ஆகணும்னா அந்த லாங்குவேஜுக்கு அங்கீகாரம் இருக்கணும். அந்த லாங்குவேஜுக்கு அங்கீகாரம் இருக்கணும் அப்படின்னா அந்த மக்கள் அந்த லாங்குவேஜை வளர்த்து வச்சிருக்கணும், 4 பேருக்கு தெரியப்படுத்தியிருக்கணும். அந்த ஒரு ஆதிவாசிங்க பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜை வளர்க்குறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே பண்ணவே இல்லை. அவங்களுக்குள்ளே மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தங்களாக இறந்து போகும்போது அப்படியே அந்த லாங்குவேஜும் அழிஞ்சிட்டே வந்துச்சு. இப்போ ஒரே ஒரு மனுஷன் தான் இருக்கிறான். அந்த மனுஷனுக்கு அந்த ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும். அந்த மனுஷனும் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. நம்ம ஹீரோயினும் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயன் மலைப்பகுதியில் தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அந்த பிஸ்னஸ் மேன் உதவி பண்ணுறாரு. ஏன்னா ஹீரோடைய நியூஸ் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு நியூஸாக மாறிடுச்சு. ஹிமாலயன் மலைப்பகுதியில் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் கூட பேசுறதுக்கு தான் பேசுகிற பாஷையை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு அப்படியே ரோட்டில் நின்று கத்திக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த ஒரு தாத்தாவை பார்த்தா அந்த தாத்தா நிலாவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஏன்னா அவர் கூட பேசுறதுக்கு இங்கே மக்கள் கிடையாது, அவரோட லாங்குவேஜ் யாருக்குமே புரியல அப்படின்ட்டு. உடனடியாக நம்ம ஹீரோ பேசின வீடியோவை அந்த தாத்தா கிட்ட காட்டுறாங்க. அந்த மனுஷனுக்கு அவ்வளோ சந்தோஷங்க, தான் பேசுகிற லாங்குவேஜை இன்னொருத்தன் பேசுகிறான், நம்ம கூட பேசுறதுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்ட்டு. உடனடியாக நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அவர் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோடைய அம்மாலாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க, இந்த தாத்தாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு. நம்ம ஹீரோ பார்த்த உடனே அவர் போய் பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் பதில் பேசுகிறாரு, இந்த உலகத்தில் நம்ம கூட பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சோம், ஆனால் இவன் இருக்கிறான் நம்ம கூட பேசுறதுக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. நினச்சி பாருங்க கைஸ், அவரோட இடத்துல இருந்து நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஒரு படத்தில் கூட இந்த மாதிரி அதர் லாங்குவேஜ் படத்துலலாம் வந்து திடீர்னு யாரோ ஒருத்தங்க தமிழில் பேசினா அது கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தானே இந்த தாத்தாக்கும் இருந்திருக்கு. இந்த உலகமே வேற ஒரு லாங்குவேஜ் பேசிகிட்டு இருக்கு, திடீர்னு ஒருத்த மட்டும் நம்ம லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறான், நம்ம கூட பேசுகிறான் அப்படிங்கும்போது அந்த தாத்தாக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த தாத்தாவை வச்சு நம்ம ஹீரோவை குணப்படுத்துறதுக்கு எப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஒரு நேரத்தில் இந்த தாத்தா பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு. அந்த ஒரு லாங்குவேஜ் பேசிகிட்டு இருந்த கடைசி மனுஷனும் இறந்து போயிடுறாரு. ஹீரோ ரொம்பவே மனமுடிஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த தாத்தாக்கான இறுதி சடங்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அங்கே ட்ரம்ஸ் எல்லாம் அடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வைப்ரேஷன் ஹீரோட பிரெயினில் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி இவர் அந்த தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. தெலுங்கில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சுற்றி இருக்கிற எல்லோருக்குமே புரியுது. அப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோக்கு அந்த லாங்குவேஜ் மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வழக்கம் போல் வேலைக்கு போகிறாரு. இந்த பிஸ்னஸ் மேனும் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்காக இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறாரு. இந்த படத்து மூலமாக ஒரு முக்கியமான விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய லாங்குவேஜை வளர்க்கல அப்படின்னா நாளைக்கு அந்த லாங்குவேஜே அழிஞ்சு போயிடும், அங்கீகாரம் இல்லாத ஒரு லாங்குவேஜாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த 60 வருஷத்தில் மட்டும் 200 இந்தியன் லாங்குவேஜ் காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழர்கள் ஒரு விஷயத்த சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வீழ்வது தமிழனாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் அப்படின்னு. நாம் இங்கே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் நார்த் இந்தியன்ஸ் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேதனையாக இருக்குல்ல.